வணக்கம், வெல்கம் பேக் டு இட் தமிழன் சேனல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்டான அந்த 5 minutes craft அந்த டெஸ்டிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த சீரீஸ் கண்டினியூ பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம சேனல் இருக்குதுன்னு நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. சரி வாங்க, கொஞ்சம் ஃபன்னான ஹேக்ஸ்லாம் நிறையா இருக்குது, ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜி பசாரில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் உள்ள நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டுருக்கோம். ட்ரெஸ்ஸு, மொபைல்ஸ், நிறைய ஆஃபர்ஸ் போட்டுருக்கோம். சோ மறக்காம ஜாயின் பண்ணனும், கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டெஸ்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படினா சொல்லணும். நார்மலா நம்ம மொபைல் பேஸ் பண்ணி தான் அந்த லைஃப் ஹேக்ஸ் இருந்துச்சு. சோ என்ன அப்படினு பார்த்தோம்னா, நீங்க வெளியில எங்கயாச்சும் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்க போன்ல சார்ஜ் இல்ல. சோ இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுனா ஈஸியா வந்து உங்க மொபைல சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்றாங்க. சோ எப்படி அப்படினு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்றாங்க அப்படினு, சோ பேக்குக்குள்ள இருந்து கீழ கொட்டன உடனே வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு பேனா இருக்கு. சோ அந்த பேனாவை எடுத்த உடனே உள்ள இருக்க அந்த ஸ்பிரிங்க வந்து எடுத்துக்கறாங்க. நெக்ஸ்ட் கார் அடாப்டர் ஒன்னு எடுத்துட்டு, சோ அதுல வந்து நார்மலா நம்ம யூஎஸ்பி போட்டுருக்கோம்ல, சோ அதை வந்து கிளிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அந்த HDMI பேட்டரி இருக்கும்ல, சோ அதுல ஒன் சைடு வந்துட்டு அந்த காரோட அடாப்டரை வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து அந்த எடுத்த ஸ்பிரிங்கையும் அந்த கார் அடாப்டரையும் கனெக்ட் பண்ணிட்டு சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏறுது அப்படின்றாங்க. வேற லெவலில் இருக்கும்ல, சப்போஸ் இதுமாதிரி ஏறிச்சுன்னா. ஸோ நம்மளும் இந்த ட்ரிக் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிங்கில் ஒரு பேனா வந்து நம்ம கழட்டி வந்து எடுத்துக்கலாம். அதில் உள்ள ஸ்பிரிங் மட்டும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கார் அடாப்டர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நிறையா போர்ட் இருக்கு, பவர் சப்ளை ஆகுமான்லாம் எனக்கு சரியாக டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அவங்களோட கார் அடாப்டர் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வேற டைப் பண்ணுறனால அந்த ஸ்பிரிங்கை வந்து நான் செலவு டைப் போட்டு இது மேலேயே ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா HDMI பேட்டரி, 9 volt பேட்டரி அது ஒன்று வேணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சைடு வந்து அந்த காரோட அடாப்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் சைடு வந்துட்டு இந்த ஸ்பிரிங்கை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா இதில் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இது வந்து லைட்லாம் இருந்துச்சு. லைட் இருந்தால் மட்டும் போதுமா, சார்ஜ் ஏறணும்ல. ஸோ எமர்ஜென்சி பவர் பேங்க் தானே, அதனால வந்து சார்ஜ் எப்படி ஏறுதுன்னு பார்க்கலாம். ஸோ பெரிய கேபிள் என் கேமரா சைஸ்க்கு பார்த்ததுனால ஒரு குட்டியான கேபிளை வந்து எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இந்த போர்ட்டில் சுருக்கிட்டு நான் என்னோட ஃபோன்லேயும் சுருக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த HDMIயோட பேட்டரியில் வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தா இந்த ட்ரிக் வந்து சூப்பராக ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சார்ஜ் ஏறுது. ஃபைனலாக பார்த்தோன்னா இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்ததை வச்சுட்டு பெரிய பவர் பேங்க் லெவலெலாம் நம்மளால் சார்ஜெலாம் போட முடியாது. எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு சும்மா போட்டுக்கலாம். அது என்ன ஒரு 9 volt பேட்டரியில் என்ன வருமோ அதுதான் வரும். இந்த ட்ரிக் என்ன தான் ஒர்க் ஆனாலும் பவர் பேங்க் லெவலெலாம் இருக்காது, சும்மா எமர்ஜென்சி டைமில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரிக் வேறு லெவல் ஃபன் ஆச்சு. எனக்கு பார்த்தோன்னே ஆக்சுவலாக அந்த ட்ரிக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத விட ஃபன்னாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து இங்கே ஒருத்தவர் வந்து என்ன பண்ணுறது, இது 5 minutes கிராஃப்ட் கிடையாது, ஜஸ்ட் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்துச்சு, சரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். இந்த ட்ரிக் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக எங்கேயா கடைக்கு எங்கேயா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு உங்களோட பேண்ட்டோட அந்த பட்டன் போடுவோம்ல, ஸோ அந்த இடம் வந்து பிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்று வந்து ஊக்கு குத்துவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய போல்ட் நட் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ அதை வந்து அந்த பேண்ட் ஓட்டக்குள்ளே விட்டுட்டு நம்ம அந்த பட்டன் போயிருக்கோம்ல, ஸோ அந்த இடத்த வந்து பிச்சுட்டு அதுக்குள்ளே விட்டுட்டு ஸோ போல்ட்டை போட்டுட்டு நட்டை போட்டுட்டு டைட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பேனர்லாம் வச்சு டைட் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய ஆளாக இருப்பார்ப்போல, மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சு சும்மா இருந்திருப்பாரு, அதான் மாதிரிலாம் யோசிக்கணும். ஸோ நம்மளும் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கோம், சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தாலுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ரிக் வந்து நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்ச பேண்ட்டே ஒன்று இருந்துச்சு, அந்த பட்டன் போயிட்டு இருந்துச்சு. சரி பட்டனை மாற்றலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி இவங்க ட்ரிக் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். பேண்ட் போட்டதெல்லாம் காட்டல இல்லை, அப்புறம் கண்டென்ட் வேறு மாதிரி போயிடும். ஸோ பேண்ட் வந்து போட்டாச்சு, அந்த பட்டன் இல்லாதனால பேண்ட் கொஞ்சம் லூஸாகவே தெரியுது. சரி நம்ம வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நான் ஸ்க்ரூவையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் அப்லோட் பண்ணிட்டு இந்த சைடும் போட்டலாம். பண்ணுறதுக்கே எனக்கே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. சரி பட்டன் இல்லாத பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது. சப்போஸ் உங்களுக்கு டைட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் டைட் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட வந்து இது ஸ்பேனரை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து இன்னும் கொஞ்சம் கூட டைட் பண்ணிக்க முடியும். ஸோ இது போல் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டனே இல்லாத ஒரு ஸ்க்ரூ டிரைவர் பேண்ட் வந்து உங்களுக்கு இது பட்டன் டைப்பில் ரெடி ஆகிடும். ஸோ கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. பட்டன் இல்லாத குறைய வந்து அந்த ஸ்க்ரூ வந்து தீர்த்து வச்சுச்சுன்னு சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ரோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன், ப்ரோ ஸ்பேனரை மறந்துட்டேன், எங்கே போனாலும் இந்த ஸ்பேனரை வேறு எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது, இருங்க வந்துடுறேன். எப்பயுமே இந்த ஸ்பேனரை பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும் போலயே. ஃபைனலாக இந்த ட்ரிக்கோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தான் இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் ஃபன்னாக ட்ரை பண்ணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் பெருசாகவே வந்துட்டு அவங்கள மாதிரியே வந்து இந்த ஸ்க்ரூ வந்து எடுத்துருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு பேண்ட்ல இது போல வந்து பட்டன்லாம் பிஞ்சிருந்துச்சுன்னா குட்டி போல்ட் நட்டை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டெஸ்டிங் என்னன்னு பார்த்தோம்னா இயர்ஃபோன் பேஸ் பண்ணி தான். என்னப்பா அப்படின்னா எனக்குலாம் நார்மலாக வெளியில் போனேன்னா பஸ்லலாம் ட்ராவல் பண்ணும்போது இயர்ஃபோன் இல்லாட்டி
வேலையே ஆகாது, போர் அடிக்கும் செம்மையாக. ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த இயர்ஃபோனை வந்து நம்ம ஒன்ஸ் வந்து பஸ்ஸில் எல்லாம் ஏறிட்டு கீழே இறங்கும் போது நம்ம அப்படியே கசக்கி வந்து அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருவோம். ஸோ அதை எடுத்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும், அதை எடுக்கவே கொஞ்சம் நேரம் ஆகிடும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் வந்து இவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி டெஸ்டிங்கை பார்க்கலாம். ஒரு மொபைல் கேஸை வந்து எடுத்துக்கிறாங்க, பின்னாடி வந்து ஒரு 4 கோடு போட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே வந்து இயர்ஃபோனை வச்சிடறாங்க மடக்கி. ஸோ இதுக்கப்புறமேட்டு இதுலேருந்து இயர்ஃபோன் எடுத்திங்கன்னா அப்படியே உருவி எடுத்துடலாம், நெக்ஸ்ட் வந்து பாட்டும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரிக் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொபைலோட சேர்ந்து ஒரு மொபைல் கவரையும் எடுத்தாச்சு, அவங்கெல்லாம் மார்க் எதுவுமே வச்சு காட்டல. ஜஸ்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ வச்சிருக்க மார்க் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஃபஸ்ட்டு ஒரு கோடு வந்து போட்டுட்டு கீழே வந்து 1.5 சென்டிமீட்டர் வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த இடத்துலேயே ஒரு கோடு வந்து கிழிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த சைடு ஒரு 4 சென்டிமீட்டருக்கு வச்சு, ஸோ அங்கேயும் ஒரு கோடு கிழிச்சாச்சு. முன்னாடி பண்ண மாதிரியே டாப்பில் வந்து 1.5 சென்டிமீட்டர் கீழே வச்சு இங்கேயும் ஒரு கோடு வந்து கிழிச்சாச்சு. ஐயோ, ஒரு ஃபோன் கவர் அறுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூளைக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி வாங்க ட்ரை பண்ணி தானே பார்க்கணும், என்ன பண்ணுறது. நெக்ஸ்ட் நைஃப் யூஸ் பண்ணி இந்த நாளையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவங்க எதுவுமே காட்டல, ஜஸ்ட் வந்து இது போல் கட் பண்ணிட்டு இது போல் ஹெட்ஃபோனை வச்சுக்கலாம் அப்படின்னு தான் காட்டினாங்க. இதில் எப்படா ஹெட்ஃபோனை வைக்கிறது, நானும் ரொம்ப நேரமாக துணிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு வழியாக வந்து ஃபைனலாக ஹெட்ஃபோனையும் வந்து உள்ளே வச்சாச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹெட்ஃபோன் தேவைப்படுற நேரத்தில் கீழேருந்து அப்படியே வந்து ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஃபுல்லாகவே இது மாதிரி பிடுங்கிட்டு வந்துருது. ஆக்சுவலாக இந்த ஹெட்ஃபோன் டைப் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஸோ அதனால தான் இப்படி கலந்துக்குச்சு. உங்கள் ஹெட்ஃபோனை வந்து ஜஸ்ட் வந்து அந்த டாப்லேருந்து கீழே இழுத்திங்கன்னா வந்து சூப்பராக வந்து வெளில வந்துருது. ஃபைனலாக அந்த ட்ரிக்கோட டெஸ்டிங் வச்சு சொல்லணும் அப்படின்னா, என்ன தான் வந்து இயர்ஃபோனை கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம பேக்கெட்டுக்குள்ளெல்லாம் வைக்கும்போது அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு தான் சொல்லணும். சப்போஸ் நீங்கள் பேக்குள்ளே வைக்கிறீங்க அப்படி இல்லாட்டி ஹேண்ட் பேக்குள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த இதில் என்ன ஒன்றுன்னா நம்மளோட கேஸை வந்து கட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அது மட்டும்தான், மற்றபடி இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டெஸ்டிங் வந்து பார்த்தோம்னா, நார்மலாக உங்கள் வீட்டில் வந்து ஷவர் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலையே பட தேவையில்ல. இந்த அக்கா ஒரு ட்ரிக்கு சொல்கிறாங்க, அதை வச்சு நீங்கள் ஷவர் பண்ணிக்கலாம். குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்ப்ரே இருக்கும்ல, ஸோ அதில் வந்து தண்ணி ரொம்பவே கம்மியாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரைட் பாட்டில் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்ப்ரைட் பாட்டில் கத்தி வச்சு சைடுலாம் ஃபுல்லாக குத்தி ஓட்ட போட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு அந்த பாட்டில் வந்து அந்த டேப்பில் மாட்டிட்டு ஃபுல்லாக வந்து டேப் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் தண்ணியை திறந்து விட்டால் ஒரு ஷவர் மாதிரி அவங்க குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளும் இந்த ட்ரிக் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் உள்ள பைப்பெல்லாம் கழட்டினோன்னா வீட்டில் இருக்கவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால வந்து சரி வெளியிலேயே வந்து ஓசை வச்சு பாத் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓசை எடுத்து அந்த பாட்டிலுக்குள்ளே விட்டுட்டு மேலே ஃபுல்லாக வந்து டேப் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இதில் தண்ணி எப்படி வருது அப்படின்னு மட்டும் பாருங்கள், ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. இதுக்காக வந்து பார்த்தோம்னா செடி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ நான் ஒரு ஆள் மட்டும் உள்ளே போகிற மாதிரி வந்து அந்த இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஷவர்னால் டாப்பில் தானே இருக்கணும், ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஏணியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது மேலே வந்து டாப்பில் ஏறிட்டு ஏனியோட லாஸ்ட் இடத்துல போயிட்டு நம்மளோட பாட்டில் வந்து செலோ டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஏனியில் வந்து சரியாக நிற்கல, அதனால ஏனிலேயே ஒரு செலோ டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பண்ணி வச்சிருக்க ஷவரில் வந்து குளிக்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து போட்டு விட்டோடனே தண்ணி கதகதன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னப்பா ரொம்ப நேரம் நம்பிக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தோடனே அப்படியே பார்த்தா ஷவர்லேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரியே இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால் அடிக்கிற வெயிலுக்கும் அதுக்கும் வந்து செம்மையாக இருந்துச்சு குளிக்கும் போது. நான் கூட அந்த அளவுக்குலாம் சரியாக ஒர்க் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பரவாயில்ல நல்லா தான் ஒர்க் ஆச்சு. இதில் அடி செம்மையாக விழுந்திருக்க வேண்டிய நேரம் ஒன்று வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அந்த டாப்பில் இருக்க செலோ டேப் வந்து கீழே பிஞ்சிட்டு வந்துருச்சு. லைட்டாக நான் நவுந்தனால பாட்டில் வந்து என் மேலே விழுகாமல் கீழே விழுந்துருச்சு. சரி ரைட்டு, அடுத்து கொஞ்சம் நேரம் ஒட்டிட்டு ஷாம்பு போட்டு குளிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்பெல்லாம் எடுத்து வந்து போட்டுட்டு இருந்தேன். இந்த ட்ரிக்கு சூப்பராக ஒர்க் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டாப்பில் இருக்க அந்த செலோ டேப்பை மட்டும் கொஞ்சம் நல்லா வந்து டேப் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து கீழே விழுகாமல் இருக்கும். தம்ப்நெயிலுக்கு ஏதாச்சும் நல்ல ஃபோட்டோவாக எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ளே வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன். கடைசியில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டைம் எப்படியோ தப்பிச்சிட்டேன், ரெண்டாவது டைம் ஒன்று விடுவேனா அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக வந்து பாட்டில் மண்டை மேலேயே விழுந்துருச்சு. செம்மையாக வலிச்சிச்சு. அடி விழுந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு எங்கள் அம்மா முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இந்த அடியெல்லாம் ஒரு பெருசாகவே தெரியல. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு இந்த ட்ரிக்கு பண்ணும்போது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரிக்கு, எங்கப்பா கேப்பெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வெளில போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து வெயில் காலத்தில் நார்மலாக நம்ம கேப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் அதிகமாக. ஸோ இவங்க ஏதோ ட்ரிக்கு சொல்கிறாங்க, இந்த கேப்பை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்டிங்கையும் பார்த்துடலாம். ஒரு பலூனை ஊதிட்டு அதுக்கு மேலே வந்து பேப்பரெல்லாம் சுற்றிக்கிறாங்க. ஸோ சுற்றி முடிச்சதுக்கப்புறம் அது மேலே வந்து ஃபஸ்ட்டு அந்த பாதி தூரத்துக்கு வந்து க்ளூ அப்ளை பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேப்பில் டாப்பில் எப்படி இருக்குமோ ஸோ அதே போல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த கேப்புக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த முன்னாடி வரும்ல, ஸோ அது பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேப்பரில் வந்து வரைஞ்சிட்டு ஸோ அதே போல் வந்து ஒன்று பண்ணிவிட்டு ரெண்டையும் வந்து
வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா ஒரு சூப்பரான கேப் வந்து பண்ண முடியும் அப்படின்றாங்க. இது வந்து க்ளூகன் கேப்பா. ஸோ நம்மளும் இந்த ட்ரிக்கை வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தலாம். இந்த ரெட் கலர் பலூனை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணிட்டேன் தெரியாமல். என்ன அப்படின்னா, அவங்க போட்டிருந்த கவர் போடாமையே சரி பலூன் மேலே தானே பண்ணுறோம், அப்படியே வந்து வெடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நிறையா க்ளூ ஸ்டிக்கை வந்து வீணாக்கி ஒரு வழியாக வந்து ரவுண்டாக சுற்றி பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி கத்தியை வச்சு குத்துனா தனியாக வந்து அந்த இது மட்டும் பால் மாதிரி வந்துடுமே அப்படின்னு பார்த்து குத்துன உடனே அப்படியே ஃபுல்லாக வந்து போயிடுச்சு. ஸோ இந்த ட்ரிக்கே வந்து ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி கவரை யூஸ் பண்ணி அடுத்து பண்ணிடலாமே சொல்லிட்டு கவருக்குள்ளே வந்து பலூனை ஊதி ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கிட்டேன். டாப்லேருந்து அப்படியே ட்ரை பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு. ஸோ ரெண்டு லைட்டு தான் இருந்துச்சு, ஸோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். கரண்ட் போனால் கூட பிரச்சனை இல்லை, க்ளூகன் ஹீட் ஆனால் தானே ஒட்டும். ஸோ அது கொஞ்சம் ஹீட்டில் இருந்துச்சு, அப்படியே வந்து ஊற்றி ஊற்றி ஒட்டிட்டேன். சரி இதை ஃபுல்லாக முடிச்சாச்சு. காஞ்சதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட் வந்து அந்த பலூனை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு சைடில் உள்ள அந்த பேப்பர்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இந்த கேப்பை வெளியில் எப்படி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி பவுல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் போட்டு வைக்கிறது, திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி. சரி கேப்பாக எல்லாட்டையும் ஃபுல்லாக முழுசாக முடிக்கணும்ல, ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் அந்த ஃப்ரண்ட்டில் வரும்ல கேப்புக்கு, ஸோ அது பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து சும்மா ஒரு நிலா மாதிரி போட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் இதையும் இதையும் ஜாயின் பண்ணி ஒட்டி முடிச்சாச்சு. நம்மளோட க்ளூ கன் கேப் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைனலாக நம்மளோட பிளாஸ்டிக்கோட சேர்ந்து இந்த க்ளூ கன் கேப் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு போட்டு பார்க்கும்போது. அவங்க பண்ணியிருந்ததுல வந்து அந்த பிளாஸ்டிக் உள்ளே இல்லாதனால கேப்பெல்லாம் நிறையா இருந்துச்சு. நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அந்த பிளாஸ்டிக்லாம் போட்டு பண்ணியாச்சு. ஃபைனலாக என்ன தான் இது நல்லா இருந்தாலும் வெளியில எல்லாம் அந்த அளவுக்குலாம் போட்டு போக முடியாது. சப்போஸ் வந்து ஏதாச்சும் வைக்கணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு பேஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளே ஏதாச்சும் பொருள்லாம் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு தான் வந்து இது லாயக்காக இருக்குது. நெக்ஸ்ட் டைக்கை பார்க்கலாம். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜி பஜாரோட லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.